ஓம் நம சிவாய. வணக்கம் அன்பர்களே, நான் ஜோதிடர் பேசுகிறேன். ஆகஸ்ட் மாத ராசி பலன் விருச்சிக ராசிக்கு எப்படிப்பட்ட பலன் தர உள்ளது என்பதை பற்றி பார்க்கலாம். தன்னம்பிக்கை அதிகம் உடையவர்களும் சீரிப்பாயும் தன்மையும் சினம் சற்று கொண்டவர்களுமான விருச்சிக ராசி அன்பர்களே, இம்மாதம் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் அதிக நன்மைகள் அளித்திடுவார். பண வரவு வரும் தேதிகள் இம்மாதம் உங்களுக்கு 1, 2, 5, 7, 9, 11, 13, 15, 19, 21, 22, 23, 24 தேதி போன்ற தேதிகள் நிச்சயமாக பண வரவு வரக்கூடுங்க. நேர்மையுடன் இருக்கும் உங்களுக்கு மரியாதை தேடி வரக்கூடுங்க. மாதம் முழுவதும் மகிழ்ச்சியான மனநிலை வந்து உங்களுக்கு உண்டாகும். மனதில் உற்சாகம் வந்து பிறக்கக்கூடும். எதிர்பார்த்த நல்ல சுப செய்திகள் நடக்கும். பண வரவுக்கான தேடல் நன்மையை அளிக்குங்க. பொறுமையை கடைபிடித்து கடமையை வந்து முடிப்பீங்க. கேது பகவான் உச்சமடைவதால் ஆன்மீக தரிசனம் செய்வீர்கள். அனைத்து காரியங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்றாக செய்து முடிப்பதற்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியம் வலுவாகவே இருக்கக்கூடுங்க. சந்திராஷ்டம நாட்கள் இம்மாதம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4/8/2021 நண்பகல் 1:15 முதல் 7/8/2021 அதிகாலை 3:20 வரை 2.5 நாட்களுக்கு முழுமையாக சந்திராஷ்டமம் இருப்பதால் யாரிடமும் நீங்கள் வந்து விவாதம் செய்யக்கூடாதுங்க. குறிப்பாக வேலை செய்யும் இடத்திலும் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் குறிப்பாக நீங்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கணவன் மனைவியுடைய கருத்து மோதல்லாம் வரக்கூடுங்க. காதலர்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அமைதியை கடைபிடிப்பது ரொம்பவே நன்மைக்குங்க. மேலும் வண்டி வாகனம் ஓட்டும்போது மிகுந்த கவனம் தேவைப்படும். மனதை கட்டுப்படுத்தினால் சந்திராஷ்டமம் ஒன்றும் செய்யாது. விநாயகப் பெருமானை வழிபாடு செய்துவிட்டு வீட்டை விட்டு வெளியே செல்லவும். வேலை மற்றும் தொழில் பொறுத்தவரையில் ஒருவருக்கு அமையக்கூடிய சமூக அந்தஸ்து அங்கீகாரம் அவர் செய்யும் தொழிலை கொண்டே அளவிடப்படுகிறது. பொதுவாக தொழில்ஸ்தானம் வலுப்பெற வேண்டுங்க. தினக்கூலி, மாத வருமானம், ஆண்டு வருமானம் என்பது எல்லாமே இந்த 10ஆம் இடம் தாங்க சொல்லும். உங்கள் 10ஆம் இடம் யாருன்னு கேட்டிங்கன்னா சிம்மம். அங்கே உங்கள் ராசி அதிபதி அமர்ந்து அவருக்கு குரு பார்வை கிடைக்கிறது. எனவே வேலை தொழில் வந்து சிறப்பாகவே இருக்கக்கூடுங்க. சொந்தமாக தொழில் செய்பவர்கள்லாம் கடுமையான பொருளாதார சரிவில் இருந்து மீண்டும் வருவீர்கள். பண தேவையை பூர்த்தி செய்வீங்க. புதிய பொருள் தயாரிப்பு உற்பத்தியை வியாபாரத்தை வந்து பெருக்கி தனவரவு வரக்கூடுங்க. வாடிக்கையாளர்களிடம் நல்ல பெயர் வந்து உங்களுக்கு வரக்கூடுங்க. புதிய வேலைவாய்ப்பு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேடுபவர்களுக்கு நல்ல புதிய தகவல் வரக்கூடும். நிதி நிலைமை சரியாகவே இருந்து உங்களுக்கு நல்லதொரு நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். அரசு வேலை, மீடியா துறை, மருத்துவத்துறை, வங்கி பணிகள், கட்டிடத்துறை, உணவுத்துறை போன்றவற்றில் உயர்ந்த வருமானத்துடன் வேலை வந்து உங்களுக்கு உண்டாகக்கூடும். வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு வேலையில் மாற்றம் வரக்கூடும். நின்று போன வேலை மீண்டும் கிடைக்கும். நல்ல சம்பள உயர்வு அதிகரிக்குங்க. பணிசுமை குறையக்கூடும். மன அழுத்தம் விலகும். கடல் கடந்த பயணம் வந்து உங்களுக்கு அமையக்கூடும். கடன் வாங்கி பயணத்தை வந்து நீங்கள் மேற்கொள்வீர்கள். விவசாயம் செய்யக்கூடியவர்கள் உழைப்புக்கேற்ற பயிர் விளைச்சல் அதிகமாகி மன நிறைவை உங்களுக்கு அளிக்கும். அரசாங்க மானியம் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடும். கடன் பிரச்சனை விலகும். மகசூல் அதிகரிக்கும். காதல் மற்றும் திருமணம் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா இம்மாதம் உங்களுடைய கலத்திர பாவக அடிப்படையில் சொல்லக்கூடியது. 7ஆம் இடம் வாழ்க்கை துணை ஸ்தானம், கணவன் மனைவி அன்யுன்யம், காதல் வெற்றி பெற்று கல்யாணத்தில் முடிவது என்பதை எல்லாமே இந்த 7ஆம் இடம் சொல்லக்கூடுங்க. உங்கள் 7ஆம் வீட்டின் அதிபதி ரிஷப சுக்கரன் அவர் 10ஆம் வீட்டில் கேந்திர பலம் பெறுகிறார். எனவே நிச்சயம் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். திருமணம் என்னும் பந்தம் சுபமாகி உங்களுக்கு வந்து பூமாலை தோல் சேரும் காலம் இதுங்க. சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படும் இந்த திருமண உறவு கடவுளின் பிராப்தம் தாங்க. தற்போது அந்த வரன்கள் உங்களுக்கு உங்களுக்கு அமையக்கூடும். மனதிற்கு பிடித்த மணமகன் மணமகள் தங்க தாரையாக அமைவார்கள். இன்னிசை சாரலில் நீங்கள் நினைவீர்கள். குடும்பம் களைகட்டக்கூடும். காதலர்களை பொறுத்தவரைக்கும் கருத்து மோதல் அனைத்துமே காணாமல் போகும். மன வேறுபாடின்றி நிழல் என்னும் மாயை மறந்து நிஜமான கனவுகள் காதலில் நினைவாகும். பேசும் சிறு மொழியால் காதலை சொல்வீர்கள். காதல் வெற்றி பெறும். காதலர்களும் வெற்றி பெறுவீர்கள். உத்திர பாக்கியம் பொறுத்தவரையில் பொதுவாக 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம். ஒருவருக்கு வரக்கூடிய குழந்தை பாக்கியம் வாழையடி வாழையாக பிறப்பது இதெல்லாமே இந்த வந்து உங்களுடைய இந்த 5ஆம் இடத்தை வச்சு சொல்றதுங்க. உங்கள் 5ஆம் இடம் மீன குரு அவர் 4ஆம் இடத்தில் இருக்கின்றார். எனவே நிச்சயம் கேந்திர ஸ்தானம் வலிமை பெற்றால் குழந்தை பாக்கியம் உண்டாகும். வீடு மண்மனை யோகம் பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம் என்னும் 4ஆம் இட அதிபதி அடிப்படையில் சொல்லக்கூடியது. ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய சொந்த வீடு, தோட்டம், ஆடம்பர வாகனம், அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உயர்குடி வாழ்க்கை, புதையல் யோகம் என அனைத்தையுமே பற்றி சொல்லக்கூடியது 4ஆம் இடங்க. உங்கள் 4ஆம் இடம் அதிபதி கும்ப சனி பகவான். அவர் 3ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருப்பதால் முயற்சி ஸ்தானம் வழியே வீடு கட்டுவதற்கான தேவையான பணவரவு உண்டாகும். பழைய வீட்டை வந்து நீங்கள் புதிதாக மாற்றுவீங்க. புதிய பொருள் சேர்க்கை வரக்கூடும். வாகன மாற்றம் நன்மையை தரக்கூடும் உங்களுக்கு. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் எதிர்கால கனவுக்கான திட்டத்திற்கான அடித்தளம் வந்து நீங்கள் போடுவீங்க. திறமையை வந்து நன்றாக வளர்த்து கொள்வீர்கள். ஆசிரியர் சொல்படி நடந்து கொள்வீர்கள். குரு பகவானின் அனுகிரகம் கிடைக்க பெறுவீர்கள். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வெளியூர் வியாபாரம் சிறப்படையுங்க. சிறு குறு வணிகம் செய்பவர்கள், உணவு தொழில் செய்பவர்கள், பல்பொருள் அங்காடி வணிகம் நன்றாகவே லாபத்தை வந்து உங்களுக்கு பெற்றுத்தருங்க. பங்குச்சந்தை வந்து மாத இறுதியில் வந்து உங்களுக்கு ஒரு உயர்ந்த ஒரு இடத்தை கொடுக்கக்கூடும். அரசியலில் உள்ளவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
புது பொலிவு உண்டாகும். அரசியல் வாழ்க்கையில் நம்பிக்கையுடன் நீங்கள் வளம் வருவீர்கள். நல்ல மனிதர்களின் தொடர்பு வந்து உங்களுக்கு ஏற்படும். மரியாதையும் வந்து உங்களுக்கு தேடி வரக்கூடுங்க. சினிமா மற்றும் கலைத்துறை நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய பட வாய்ப்பு வந்து உங்களுக்கு உண்டாகுங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் நடிகைகளுக்கு பாராட்டு வந்து பெறுவீர்கள். தொழில்நுட்ப கலைஞர்கள் வருமானம் உங்களுக்கு இரட்டிப்பாகவே வரக்கூடுங்க. மொத்தத்தில் இம்மாதம் விருச்சிக ராசியினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி முரசு கொட்டும். உங்கள் வாழ்க்கையில் பொது வழிபாடு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறுபடை முருகன் வழிபாடு நன்மையை வந்து உங்களுக்கு பயக்கும். நவகிரக செவ்வாய் வழிபாடு வைத்து நீங்கள் வந்து நவகிரக வழிபாடு பண்ணக்குள்ள ஒரு புடி துவரம்பருப்பை வைத்து வழிபாடு செய்வது அவருக்கு உகந்ததாகவே இருந்தக்கூடும். ஏற்றத்தை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடும். சுபமஸ்து. நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.